வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங்க்கு அடுத்ததாக 7.5% அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான கவுன்சிலிங் நேற்றும் இன்றும் நடைபெற்றிருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு சின்ன வியூ பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 6-12 வரைக்கும் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்ததில் 6,561 பேர்த்துக்கு வந்து ரேங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளவு பேர் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 400+ சீட்ஸ் தான் வந்து இந்த 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 நாளில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு 400+ தான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 31% வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ ஒரு 120+, அதே மாதிரி பிசி பிசிஎம்க்கு ஒரு 120 சீட், 250 சீட் போக மீதி இருக்கக்கூடியதான் மற்ற கேட்டகரிக்கு வரும். இப்போது இந்த கேட்டகரியில் காம்படிஷன் பயங்கர டஃப்பாகவே இருந்திருக்கும். 195க்கு மேலே 27 பேரும், 190க்கு மேலே 106 பேரும், 185க்கு மேலே 296 பேரும், 180க்கு மேலே 575 பேரும், 175க்கு மேலே 985 பேரும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 175க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அலாட்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து தான் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிங்க. ரைட். இந்த 14 யூஜி கோர்சஸ்க்கு நடந்த இந்த கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக காம்படிஷன் டஃப்பாக தான் இருந்திருக்கு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங்க்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு வரலாம். ஒருவேளை நல்ல மார்க் எடுத்து வேற ஒரு கோர்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியே போனாங்கன்னா ஸ்லைடிங் மூலிமா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு வந்து போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியே கிடச்சிருச்சு அல்லது ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ண முடியாது. பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் எது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ உங்களோட மெயிலை வந்து செக் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றைக்கு உங்களோட டேட் அப்படிங்கிறது. அந்த டேட் படி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். சீட் கிடைக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 7.5% நீங்கள் தனியார் கல்லூரிகளை எடுத்திருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கான ஃபீஸ் மொத்தத்தையும் கவர்மெண்டே பே பண்ணிடும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட மார்க்கை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை, பட் அவ்வளோ சீட்ஸ் இல்லை. பை ஃப்ரெண்ட்ஸ்.